ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலம் அம்மாப்பேட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி மைதானம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் கணேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதம், அதாவது ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷல். பட் பியூர் வெஜிடேரியன், நல்லா கூட்டு அப்படியே வீடு மாதிரி தான் இருக்கும். ஹோட்டலே பார்த்தீங்கன்னா வீடை தான் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஃபுட் பிரகாஷ். ஏன்னா இங்கே வண்டி ஓவராக போயிட்டுருக்கனால கையிலேயே மைக் வச்சுட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன ப்ரோ போகமா? போகலாம். அண்ணனோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ணனும் சேனல் வச்சிருக்காரு, ஃபுட் சேனல் தான், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வாங்க நம்ம போவோம். இது ஹோட்டலோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பில் கவுண்டர் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து பில்லை வாங்கிக்கிட்டு தான் உள்ளே போய் சாப்பிடணும். இப்போ மீல்ஸ்க்கெலாம் பில் வாங்கணுமா, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ போயிட்டு நான் ஒரு மீல்ஸு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இதை வாங்கிட்டு உள்ளே கிளம்புவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்துருச்சு. ஸோ நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா பிரகாசன் இருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவர் வெரைட்டி ரைஸ் இருக்கிறதுலாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. தக்காளி சாதம், இது காளான் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி. ஓகே, உங்கள் உங்கள் டிஷ்ஷை நீங்கள் சொல்லிடுங்க. காளான் பிரியாணி, அப்புறம் பருப்பு சாதம், அப்புறம் தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பொரியல் வந்து மூணு பொரியல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து முட்டைக்கோசு கூட்டு, அப்புறம் கீரை கூட்டு, அப்புறம் பீட்ரூட்டு பொரியல், அப்புறம் வடை, அப்பளம், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் மீல்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் தான். அதாவது நார்மலாக எப்பயும் போல் ஊர்கா, லைட்டாக சால்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட் பொரியல், இங்கே வந்து கோசு, இது வந்து பருப்போட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட்டு மாதிரி, அப்புறம் கீரை வித்து பருப்பு கீரை பொரியல், அடுத்தது வந்து ஒரு பாயாசம் இருக்குது, பாயாசம் இருந்தால் கண்டிப்பாக அதான் வடை இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் தயிர், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அத்தை குழம்பு, அவரைக்கொட்டை குழம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், இது வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, இது வந்து சாம்பார், இங்கே ஒயிட் மீல்ஸ் இருக்குது, ஒரு அப்பளம் இருக்குது. ஸோ முதல்ல மீல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஸோ ரெண்டு பேரும் மீல்ஸே வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டு பேரும் மீல்ஸ் வாங்கினா வீணாயிடும், ஒருத்தங்க வெரைட்டி ரைஸும் ஒருத்தங்க மீல்ஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான். ஸோ அது என்னென்னா ஷூட்டுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதில் ஃபேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காஞ்சி போச்சு சாதம், அதனால ஆனால் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் விதவிதன் இருக்குது. எதுலேருந்து ப்ரோ ஆரம்பிச்சிடலாம்? சாம்பாரா? சாம்பார்லேருந்து போகணுமா? சாம்பார். ஸோ பருப்பு சாம்பார், முள்ளங்கி சாம்பார்னு நினைக்கிறேன், முள்ளங்கி நிறையா போட்டிருக்காங்க, கொஞ்சம் தான் இருக்குது, வேணா வாங்கிக்கலாம், குழம்புலாம் அன்லிமிட் இருந்தானே, வேணும்னா வாங்கிக்கலாம், அன்லிமிட்டட் தான். சாப்பாடும் வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. இல்லை சாப்பாடு அன்லிமிட்டடாக? சாப்பாடு நம்ம கேட்டால் அவங்களே தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ சாப்பாடு வந்து அவங்க வைப்பாங்களாம் லிமிட்டடு, பட் நீங்கள் சாப்பாடு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, மறுபடியும் வைப்பாங்கங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து பியூர் நான் வெஜிடேரியன் அப்படின்னா வெஜ்ஜை எதுக்குறவெல்லாம் கிடையாது, வெஜ்ஜும் சாப்பிடுவேன், எனக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் டிஷ்லாம் வெஜ்ஜில் நிறையா இருக்குது. எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இல்லை பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும், அதனால இதை பிடிக்காது. அதாவது இது எப்படின்னா பிரியாணி பிடிக்குதுங்கிறனால எனக்கு தயிர் சாதம் பிடிக்காதுன்னு இல்லை, தயிர் சாதமும் ஒன் ஆஃப் தி நல்ல டிஷ், அது கன்சிஸ்டன்சியில் இருந்தால். சரி இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு வருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, எனக்கு உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, மேபி நான் அதிக காரம் சாப்பிட்றதுனால அப்படி இருக்கா நல்லது இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் புளிப்பு எல்லாமே கலந்து நல்லா எல்லாத்தையும் அதுக்கு கப்பே சின்ன கப்புங்க நம்ம வைக்கணுங்கிறதுக்காக ஆக்சுவலாக கேட்டால் மறுபடியும் வேணும் வாங்கிக்கலாம். அடுத்த வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ வத்த குழம்புனால இந்த புளி சுருக்கணும்னு இருக்கிறது தான், இது பக்காவாக இருக்குது. என்ன பிரச்சனைனா எங்கள் சாப்பாடு கொஞ்சம் ஆறி போச்சு, இதை சுட சுட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சீரியஸாக லோ வெயிட். ஸோ வத்த குழம்பு பக்கா. நான் உங்களுக்கு நல்லா தேங்காயெலாம் போட்டு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா சுருக்குன்னு தான் புளி ஊற்றிருக்காங்க வத்த குழம்பு எப்போ ஏற்கிற மாதிரி. அப்புறம் அடுத்தது அவரைக்கொட்டை குழம்பு ஊற்று ஊற்று, என்னுடைய ஃபேவரட் அவரட்.
அவர்கிட்ட குழம்பு உங்கள் ஃபேவரட்டா? நமக்கு இதோட அந்த மொச்சக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். இது ஐ எம் நாட் ஏ பிக் ஃபேன் ஆஃப் அவரைக்கோட்டை, பட் இங்கே எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆக்சுவலாக இது அவரைக்கோட்டை இல்லைப்பா, இதில் வந்து இதுவும் போட்டிருக்காங்கப்பா. இவங்க வந்து அவரைக்கோட்டை கூட தட்டைப்பயிரும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் இல்லை இல்லை, தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் தான். கத்திரிக்காய்ப்பா எங்கள் பருப்பா வேதை இப்போ கத்திரிக்காயும் இருக்குது. இது என்னது தட்டைப்பயிர்? ஸோ இப்போ வந்து அவரைக்கோட்டை குழம்புல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய், அப்புறம் வந்து தட்டைப்பயிர், இதெல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அவரைக்கொட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வெறும் அவரைக்கொட்டை மட்டும் போடுவாங்க, சில இடத்துல கத்திரிக்காய் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து தட்டைப்பயிரும் ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கிறத பார்த்து நான் அவரைக்கொட்டையே சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். இல்லை தட்டைப்பயிரும் ஆட் பண்ணியிருக்காங்க, அவரைக்கொட்டை அப்புறம் கத்திரிக்காய். நாட் பேட், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சூப்பராக சார். அப்புறம் ரைஸ் வாங்கிட்டு, இல்லை ரைஸ் இந்த கூட்டெல்லாம் எப்போ இது பண்ணுறது? இதுலேயும் எல்லா குழம்பையும் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதான் வச்சுருக்காங்களா சைடில் உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஒருத்தருக்கு உப்பு பிடிக்கும், உப்பு பிடிக்கும், உப்பு அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஓகே சூப்பர். ஆனால் இந்த பீட்ரூட் பொரியல், ஸோ பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இது சில பேருக்கு மிக்சடு ஃபீலிங்ஸாக இருக்கும். அது என்னென்னா, பீட்ரூட் சில பேர் வந்து ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிடுவான் ஸ்கூல் படிக்குள்ளே. அது எப்படி இருக்குன்னா, வாயில் போட்டால் எரியும், எனக்கே எரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவேன், அந்தளவுக்கு இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஒன்று அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்வாங்க, பீட்ரூட்டை வித்தியாசமாக விட்டுவாங்க. சில பேர் இந்த பெருசாக விட்டினா நல்லாயிருக்கும், சில பேர் சீவி போடுவாங்க. பட் சீவி போடுறதுல என்னென்னா அது அல்வா மாதிரி ஆகிடும், இந்த கேரட் அல்வா மாதிரி ஆகிடும். பட் வெட்டுறது தான் கரெக்டு, அப்போ தான் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். சீவி போட்டால் கொஞ்சம் ரைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து ஓகே. நிறையா கடலப்பருப்பு இருக்குதா? ஒரு கை இப்படி எடுத்தீங்கனாலே ஒரு அஞ்சு கடலப்பருப்பு வந்துருக்கு. சுற்றி சுற்றி இதாக கடலப்பருப்பு தான். அது நல்லாயிருக்கு, அது உங்கள் பல்லில் மாட்டுது சாப்பிடக்குள்ள. பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் பருப்பு, தக்காளி, தேங்காவும் போட்டிருக்காங்க. முட்டைக்கோஸ் கூட்டு, வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. வெங்காயம் இருக்கா என்ன இதில்? வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. வெங்காயமும் நிறையா ஆட் பண்ணிடுறாங்களா? அப்போ தான் இந்த வெங்காயத்தினோட டேஸ்ட் வந்து வரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த ரசமா முட்டைக்கோஸ் போட்ட ஃப்ளேவர் ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வெங்காயம் ஆட் பண்ணிருக்கனால அப்படி இருக்கு. எப்பயுமே ஒரு டிஷ்ல வந்து வெங்காயம் ஆட் பண்ணா கொஞ்சம் டேஸ்டே வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது, நாட் பேட். அடுத்தது வந்து இது கீரை கூட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கீரை கூட்டு. இது என்ன கீரைங்கிறது தான் நாங்கள் கண்டுபிடிக்கும். கீரை வித்து பருப்பு தக்காளி அப்படியே ஒரு கூட்டு மாதிரி பண்ணிடுறாங்க. தண்ணி கீரைன்னா யாருமோ பாலாக்கீரையா இல்லையா? பாலாக்கீரை கடையை வாங்க சொல்ல பொரியல் பண்ண. தண்டிக்கிற மாதிரி இருக்கு, சிறுகீரை பெருக்கீரை மாதிரியா? என்ன கீரைன்னு தெரியல, இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேம் ஷூர் சிறுகீரை பெருக்கீரை தான். சிறுகீரை பெருக்கீரைன்னு இருப்பாங்களே இப்போ அந்த மாதிரி கீரை. ஏன்னா அதில் தான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதில் தான் அந்த தண்டெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு காரம்லாம் இல்லை, எல்லாமே என்ன சொல்கிறது, வயசானவங்க நார்மலாக இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இது எப்படி இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக ஆம்பியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஹோட்டல் மாதிரி இருக்காது. நான் ஒரு 14 வருஷமாக இந்த ஹோட்டலுக்கு வரேன். 20 வருஷம் நான் வரேன், 14 வருஷமாக. சின்ன வயசுலேருந்து இங்கே தான், நம்ம ஏரியா தான் இது இருந்தோம். அப்புறம் வந்து வீடு மாறினோம். அதுக்கு முன்னாடி தான் நிறைய தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். இது எப்படின்னா, இந்த ஆம்பியன்ஸே எப்படி இருக்குன்னா, நீங்கள் உள்ளே இவர் இன்ட்ரோ ஷாட்டில் ஆட் பண்ணியிருந்தாரா, நான் வாங்கி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கூலோ ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக அதை நான் போகல. அதை அப்படியே ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது. நீட்டாக வீடு மாதிரி இருக்கும். பின்னாடி இந்த இப்போ காந்தி பொம்மை இதெல்லாம் ஓட்டியிருப்பாங்க. நீங்கள் கதவுக்குள்ளே தான் பூந்து வருவீங்க. தண்ணி வைக்கிறது பின்னாடி பார்த்தீங்கன்னா பகாவாக இருக்கும். அது ஆம்பியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி ஃபீல் ஆகாது. ஓகே, இங்கே குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாகவும் விற்கிறாங்க. குழம்பு பாக்கெட் வந்து 25 ரூபாய், 20 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சமைக்க முடியாதவங்களாம் குழம்பு இங்கே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சாம்பார் வத்த குழம்புலாம் சூப்பராக இருக்கும். நானே கூட சம்டைம் இது சாப்பாடு மட்டும் வீட்டில் வடிச்சுட்டு குழம்பு வைக்க கஷ்டப்படுறவங்க, அந்த வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 20 ரூபாய்க்கு ஒரு குழம்பு வாங்கிட்டு வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் சாப்பிடலாம். மதியானம் சாப்பாடு முடிஞ்சு ஒயிட் ரைஸ் வந்து அடுத்தது சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குது வத்த குழம்பு. அதை நான் அப்புறம் வடிச்சிக்கிறேன். ஒரு வெரைட்டி ரைஸை பார்த்துடலாம். ஸோ வெரைட்டி ரைஸ்னாலே எப்பயுமே நம்ம காளான் பிரியாணி இருந்தால் ஆரம்பிக்கணும். பிரியாணின்னு சொன்னோடனே இல்லை, வந்து
எப்பயுமே வந்து இந்த மாதிரி வெஜ்ஜுக்கு வந்து பிரியாணிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜில் பிரியாணியே கிடையாது. வெஜ் பிரியாணிலாம் வந்து சில பேர் புரியாதவங்க தெரியாதவங்க பேசுகிறவங்க வெஜ் பிரியாணினா என்னன்னு தெரியாதவங்க வெஜ்ஜு புலாவுன்னு சொல்லுங்கள், காளான் பிரியாணின்னு சொல்லாதீங்க, காளான் புலாவோ இல்லைன்னா காளான் ரைஸ்னு சொல்லுங்கள். பிரியாணினா அது நான்வெஜ் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் நம்புறேன் ஆணித்தரமாக. நீங்கள் கூட நான் போதில்ல நான் போட்டுட்டா காஞ்சி போட்டுட்டேன் மேலே ஃபேன் காத்துக்கு. ரொம்ப நேரம் வச்சிருந்தனால கொஞ்சம் வர வரணும் ஆயிப்போச்சு. ஃபேன் காத்துக்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணல போல, கலரே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. ஸோ காளான் ரைஸு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி. ஸோ காளான் பிரியாணி வெங்காயம் காளான் தான் காளான்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப நேரம் நாங்கள் வச்சுருந்தனால இது பார்த்தீங்கனாலே ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பவான்னு இல்லை, ஆனால் நார்மல் ரைஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது பிரியாணி ரைஸாக தான் இருக்கணும், ஏன்னா ஒன்று ரெண்டு உடையுது, நல்லா இருக்குது ரைஸு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த இந்த மாதிரி ரைஸில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டோன்னா உள்ளே வந்து அவ்வளோவா இந்த மாதிரி நமக்கு ஏலக்காய் மாட்டினா சமகாண்டாயிரும், அந்த பல்ல மாட்டினா அந்த பட்டை இல்லவங்கலாம் அப்படி தான். பட் இங்கே என்ன மேட்டர்னா அதெல்லாம் போட்டாதான். ஒரு தடவை வெங்கடேஷ் பட்ல கூட ஷோவில் சொல்லியிருப்பாரு, அதாவது சமைக்கிறவங்க கை தாரில் இருந்தால் தான் ஃபுட்டு நல்லாயிருக்கும், இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைன்னா அந்த ஃபுட்டு மாறிடும். அந்த மாதிரி இப்போ நான் இப்போ ஒரு கை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு வந்து சாப்பாடோட என்ன இருக்குன்னா அந்த பட்டை நீங்கள் பாருங்களேன், பட்டை லவங்கம் அந்த புதினா அப்புறம் தக்காளி அப்புறம் அந்த பிரியாணி இலை, இதை வந்து நான் வேணும்னு எடுக்கல, நான் அடுத்த கை கூட இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கையிலேயே அதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நௌத்தி வரதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் தான். 45 ரூபாய்க்கு இவ்வளோ பட்டை லவங்கம் காளான் இதெல்லாமே போகிறது வந்து பெஸ்ட் தான். கலர் பிரியாணி நல்லா இருக்கு. பட் என்னோட இது என்னன்னா இந்த வாயில் உள்ள போச்சு எது ஒன்று தான். பட் கலர் பிரியாணி பக்கா பிரச்சனை என்னன்னா லவங்கம் அதிகமாக போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது போட்டோடனே இவ்வளோ ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. நான் முதல் வாயில் லவங்கத்தை கிடச்சிருப்போம், அடுத்த வாய் பார்த்தேன் அதுலேயும் இருக்கு. மற்றபடி ரைஸ்லாம் நல்லா வந்திருக்கு. அது ஒரு மாதிரி நம்ம பிரியாணியை லைட்டாக அரிசி அந்த ரைஸ் வந்து ரொம்ப குழகுலன்னு போகாமல் இருக்கும்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பக்கா. இந்த மாதிரி பிரியாணி இந்த ரைஸ்லாம் சாப்பிடக்குள்ள என்ன பிரச்சனைனா இதை வந்து ரைத்தானு சொல்லுவாங்க, தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனியனில் தயிர் ஊற்றி சாப்பிடும் நமக்கு தெரியும். என்ன பிரச்சனைனா இதை இதை போட்டு சாப்பிட்டோன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிலேருந்து குஸ்காலேருந்து எல்லாத்துக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். அதனாலே நான் இதை கலந்துக்க மாட்டேன், எப்பயாவது தான் கலந்துப்பேன். நீங்கள் நான் எப்பயுமே கலந்துக்குவேன். எனக்கு வந்து பிரியாணி எப்படின்னு சொல்லுங்க. பிரியாணி வந்து அந்தளவுக்கு கலர்ஃபுல் கலர்லாம் வந்து ஆட் பண்ணுறேன், பவுடர் ஆட் கரெக்டான மசாலா அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து காளான் வந்து நிறையா இருக்குது. எனக்கு வெங்காயம் தான் வருது, உனக்கு மட்டும் தான் நான் காளான் இருக்குது. ஒரு காலம் தான் அனைமணி வந்து மேலேயே போட்டிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு வந்து அடியில் நிறையா இருந்திருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வெரைட்டி ரைஸ் வாங்கினாலும் இந்த கூட்டு வாங்கிக்கலாம். 45 ரூபா காளான் ரைஸு, மற்றதெல்லாம் 40 ரூபா. நீங்க இது வாங்கிட்டு நீங்க எனக்கு கூட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு காஸ்ட்லாம் கிடையாது, கூட்டு வந்து வச்சிருவாங்க. அது கூட கூட்டு வேணாலும் வச்சு சாப்பிடுவாங்க, எல்லாமே வச்சிருவாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். அடுத்து எது பக்கம் போகலாம், சாம்பார் போயிடலாமா, தக்காளி போயிடலாம், சாம்பாரே போயிடலாம். சஞ்சய் வேற பார்த்துட்டே இருக்கான், கேமராமேன் ஒருத்தருப்பான் அவன் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவான், எடுத்தது அது பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், இது வந்து பிஸ்மில்லா பாத்ரூம் சொல்லலாமா, ஏன்னா ஒரே சாதமாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நாங்கள் வச்சுருந்தனால காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டுருக்கேன். அவர் இன்னும் சாப்பிடல. ஸோ சாம்பார் சாதம் நல்லா தான், ரொம்ப குழக்கலன்னு இல்லை. பிஸ்மில்லா பாத்ரூம் நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே குழக்கலும் இருக்கும், அப்படி இல்லை, அதாவது தண்ணி மாதிரி இல்லை, குழக்கலம் தான் இருக்குது. இதில் என்ன மேட்ருனா நிறைய மிளகு போட்டிருக்காங்க. இங்கடா 4-5 மிளகு தான், நீங்கள் பாருங்கள் மிளகு நிறையா போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது தப்பு எங்களோடு கூட சாப்பிடணும், ஏன்னா இது நல்லா இருக்குது. இந்த மிளகு எல்லாமே குழக்கலும் இருக்கே போட்டு மென்னுடுறீங்க, இந்த மிளகு மட்டும் ஒன்று ரெண்டு பல்ல மாட்டுது அங்கே பாருங்கள், அது வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களால் சளி பிடிச்சிருக்கா, லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு, ஃபுல்லாக சளி பிடிச்சா டேஸ்ட்டே தெரியாது, இது லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு, அதனால மிளகு நல்லா இருக்குது. மிளகோட பவரே நம்ம என்ன கொல்லிமலைன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு.
ஏன்னா வரக்குள்ள ஒரு பயங்கரமான சளி, அவரால் ஒத்துக்க முடியல. நைட் அன் டைம் ஆயிடுச்சு, தூரம் நானும் பார்க்கலாம். உள்ளிமலை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ வந்து ஐக்காலில் கொடுக்குறோம். கடை கடை கடைக்கடனே பல்லடிக்க ஆரம்பிச்சிச்சு இவருக்கெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குளூரில் அங்கேருந்த மிளகு பிச்சு பிச்சு பச்சை கொடியே கொடுத்தான். கொடியில் இருந்த அந்த பச்சை மிளகு ரெண்டு மூணு எடுத்து வாயில் போட்டு மின்ட்டு வந்தார். அது கீழே வர வரைக்கும் தாக்கு பிடிச்சிச்சு, சேலை வர வரைக்கும் மின்ட்டு வந்துட்டார். இவ்வளோ நான் சாம்பார் சாதமே முடிச்சிட்டேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவ்யூ சொல்கிறது நீயே, நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்து குக்கரில் வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தக்காளி சாதம் கிடையாது. ரைஸை தனியாக எடுத்து அப்புறம் வணக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருக்கணும், ஏன்னா குக்கரில் வச்சாங்கன்னா அது வேறு மாதிரி வரும். சிசி சாம்பார் போலியா ஜம்படிச்சிட்டிங்களா? இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சா? என்னென்ன சாப்பிட்ற வணக்கணும் சாதம் தான், தக்காளி பிரியாணி இல்லை, தக்காளி சாதம். தக்காளியை வணக்கிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் அதில் போட்டு கிளறுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளறணும் சாதம். இது அப்படியே வீட்டில் செய்ய மாதிரி இருக்கு, அம்மா இதே மாதிரி செய்வாங்க. ஸ்கூலுக்கெலாம் மதியானம் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்களா, அதுதான் நல்லாயிருக்கு. புளிப்பு இந்த பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லா இதில் எல்லா வெட்டினது எல்லாமே சாப்பாடு இருக்குது. நிறையா சோம்பு கடுகு, சோம்பா சீரகமா, சீரகம் சீரகம் நிறைய சீரகம், அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குது. இந்த வணக்கண சாதம் என்ன பிரச்சனைனா, இந்த தக்காளி எடுத்து வைக்கிறேன்னு கொத்து கொத்தா சாதம் எடுத்து வச்சுவேன், அதனால வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அடிச்சிருவாங்க தக்காளிலாம். அப்புறம் அடிச்சுட்டு வணங்கினாங்கன்னா அது ஒரு சாஸ் மாதிரி ஆகிடும், அப்போ வந்து தக்காளியே தெரியாது. இது கூட வெங்காயம் கடிச்சிட்டாங்களா? அதுவும் நிறைய பேர் குழம்பு வாங்கிட்டு போகிறாங்க, நாங்கள் வீடு எடுத்துருக்கனால அப்படியே எங்களை பார்த்துட்டே போகிறாங்க. சச் எ கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் தான். வெங்காயம் இது வந்து எனக்கு தக்காளி சாதமாக வெங்காய சாதமாக தெரியல, அவ்வளோ வெங்காயம் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்கும். எல்லா டிஷ்லையுமே வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்ததுன்னா அந்த வெங்காயத்தை வந்து அந்த டேஸ்ட்டெல்லாம் இறங்கிருக்கு. இந்த தக்காளியோட சாதம்லாம் சாரலாம், அது அப்படியே நறுக்குன்னு கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கு. தேய் சாதம் உண்மையாலுமே உடம்பு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுவோம்னா நம்பூராலும் கரெக்டான தேய் சாதம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒன்று அதை பால் சாதம் ஆக்கிடுறாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப அதை புளிச்சு போனால் புளிச்ச தயிர் சாதம் வைக்கிறாங்க. அதுவும் ஒரு விதமான டேஸ்ட் தான்ப்பா. அதை கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஹோட்டல்லையே கரெக்டாக தயிர் சாதம் கொடுத்த ஒரே ஹோட்டல் பார்பிக்யூ நேஷன் தான். அது ரொம்ப புளிச்சிருக்காது, தயிர் அப்படியே ரொம்ப புளிச்சவும் இருக்காது, பாலாகவும் இருக்காது, கரெக்டாக அந்த புற வர டைம் அதுதான் தயிர் சாதம். இங்கே போயிருக்குன்னு பார்ப்போம். தயிர் சாதத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை, ஏன்னா அது ஒரு நல்ல டிஷ் ஆக்சுவலாக. இதை கரெக்டாக பண்ணாங்கன்னா இது தாளிச்சிருக்காங்க கடுகு, இந்த கருவேப்பிலலாம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் கடுகு கருவேப்பிலெல்லாம் இருக்குது. கருவேப்பிலை இங்கே இல்லை, இதில் இருக்குது, இங்கே இருந்துச்சு. எங்கே கருவேப்பிலை? ஏய் கருவேப்பிலை இருக்குது, இங்கே இருக்குது. ஆ, கருவேப்பிலெல்லாம் இருக்குது. ஸோ தாளிச்ச சாதம் தான், வேறு எதுவும் கலந்துடக்கூடாது, டேஸ்ட் போயிடும். முதல் வாயில் பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டேன். சுடு நேருதா? அங்கே பொறுப்பாக்கா, பொறுமை 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 எருமை விட தயிர் சாதம் நல்லாயிருக்கு. பிரச்சனை என்னென்னா ரொம்ப நேரம் விட்டனாலே அதனாலும் தெரில, சாப்பாடு கொஞ்சம் வர வரன்னு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நீ என்ன சாம்பார் சாதம் இப்போ தானே போயிருக்கேன், டக்குன்னு தயிர் சாதத்துக்கு வேணாம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம், ஒரு 100 பேர் 50 பேருக்கு ஆர்டராக செய்யணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர்டரு இருக்குது, ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் இந்த பெரிய டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஆர்டர் கொடுத்தவங்க தான். ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பாடு வேணும், இன்னும் செஞ்சுக்கலாம். பட் பிரச்சனை என்னென்னா இது சுத்தம் செய்வோம், அதுதான் இருக்கிற ஒரே பிரச்சனை. கல்யாணத்தில் நீங்களே செய்வோம் தான் போடுவாங்க, செய்வோம் போட மாட்டாங்க. இதுக்காக தான் நம்ம இதை மாற்றுறோம், ஒரு பக்கம் செய்வோம் ஒரு பக்கம் நான் சேர்த்து போகிறோம். அவன் கல்யாணத்தில் பண்ணிடலாம் விடு. எங்கள் அம்மா என்ன சம்பவம் பண்ணும், கல்யாணம் பண்ணி கணக்கு இருக்கேன் அப்படியா? நம்புற மாதிரி போய் சொல்லு. அவனும் நீ கல்யாணம் பண்ண சைன்ஸ் ஒரு அருமையான காம்பினேஷன் வந்து அப்போ
அப்பளம் தம்பி உடைச்சு அங்கிருந்தான் சாப்பிட முடியுது. இலையிலேருந்து சாப்பிட்றது இன்னொரு இல்லை அடுத்தவன் இலையிலேருந்து எடுக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட் தான். இந்த அப்பளம் தம்பி உடைச்சி அந்த தயிர் சாதத்தோடு இதை ஆட் பண்ணி போகணும். அடுத்து என்ன பண்ணலாம்னா வடை பக்கம் போயிடலாம். மொத்தம் ரெண்டு வடை, கார வடை மெது வடை, கார வடை மெது வடை. எங்களுக்கு ஃபுல் மீல்ஸில் கார வடை வச்சாங்க பார்த்தீங்கன்னா. கார வடை இது எப்படி பார்ப்போம். கொடுத்துட்றா ஓகே பூபதி வச்சிடும் ஒன்று. நானும் பாதி தர் தரணுமா சாப்பிடு சாப்பிடு. கார வடை நல்லா தான் இருக்குது. இங்கே பாயாசம் இருக்குது. ஸோ காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்த்துருவோம். தயிர் ஊட்டி ஓ தயிர் சாதம் அது ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் போட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். தயிர் வரவாடன்றது அந்த தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் வேணாம். முதல்ல எனக்கு தயிர் வெறும் சாதம் வேணும். அண்ணா 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 கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மேம். ஸோ அந்த ஒயிட் ரைஸ் வரதுக்குள்ளே நம்ம இந்த இதை முடிச்சிடலாம். கார வடை பாயாசத்தை எப்பயுமே காரோட பாயசம் இப்படி தான் சாப்பிடணும். அதுக்கு தான் காரோட பாயசம். சில பேர் சாப்பிடுவாங்க, நான் இப்படி சாப்பிடுவேன். நார்மல் பாயசம் தான். டபுள் சீலாம் போட்டிருக்காங்க. தேங்காய் இருக்குது, அவ்வளோதான். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இளநீர் பாயசம், இந்த பால் பாயசம், இந்த மாதிரி ஓவர் ஐப்லாம் இல்லை. நார்மலாக ஓகே ஒயிட் ரைஸ் வந்துடுச்சு. இது சூடாக இருக்குது. அப்படியே சூடாக இருக்குள்ளே ரசத்தை போட்டோம். ஆவி போகுது. ஆனால் ஆவி பார்த்துருக்கேன்னு கேட்டால் இங்கே பாருங்கன்னு சொல்ல முடியாது. வெளியாக தான் போகிற ஆவி நேரே நீராவியில் தான் வேகுது. ஆ அடுப்பு வந்து ஸ்டீம்லர் அடுப்பு ஃபுல்லாக போயிட்டு கிச்சனை ஒரு ரவுண்ட் விட்டுன்ட்ட சூடாக இருக்கு. என்னென்ன போகலாம். தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. கூட தயிர் சாப்பிட்றதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் வத்தக்குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் வத்தக்குழம்பு இன்னும் இந்த டிஷ்ஷெலாம் வந்து பெண்டிங் இருக்குது. அதான் பெண்டிங் இருக்கட்டும். இந்த சூடாகிறதுக்குள்ளே வத்தக்குழம்பு பார்த்துடலாம். வி ஆர் ரியல் ஃபுட்டிஸ் ப்ரோ. சாப்பாடு தான் முக்கியம். என்னோட லிமிட் ஓவரதான் நினைக்கிறேன். அவர் அண்ணா கொண்டு வந்து குரண்டையே வச்சுட்டாரு. அப்படியே இந்த சூடாக இருக்குள்ளேயே அவர் இதை பிடிச்சிவோம். சூடாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதம் சூடாக இருக்குது. போடுங்க சூடாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒயிட் ரைஸ் நல்லா வந்துருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து நம்ம ரசத்துக்கு போயிடலாம். ரசம் வந்து பார்க்குறதுக்கு தனியாக தான் இருக்குது. அப்படியே இப்படி கலக்கணும்னா முட்டாக இருக்கும். மைக்கா விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிருக்கு அப்புறம் ரசமாக, ரசத்துக்கு அப்புறம் தயிரா, ரெண்டும் மிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். எது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே நார்மல் ரசம்தான். சாப்பாடு சூடாக இருக்கணும், நல்லாயிருக்கு. ரசத்துக்கு வந்து அப்பளம். இந்த அப்பளம் இருக்கா மாட்டிங்களா. இது வந்து சின்ன வயசில் எந்தெந்த குழம்பு நமக்கு பிடிக்காதோ அது கூடலாம் இதை வச்சு வச்சே சாப்பிடலாம். இலையில் உட்காந்துலாம் எவ்வளோ குழம்பு கேட்டாலும். இந்த அப்பளம் தண்ணி சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலே நம்ம வண்டியில் உட்காந்தோம்னா நாலஞ்சு அப்பளம் வாங்கிக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இதெல்லாம் கெடுசோரும் போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் முட்டையும். எது கூட வச்சு காம்பினேஷன் அடித்தோம்னாலும் அது இருக்கனாலே அதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது ரசம். மெதுவடை விட்டோம். என்னன்னா தயிர் நல்லா கெட்டியா இருக்கு.
இவங்களே துவைய போகிறாங்க. இவங்களே வந்து மாட்டுப்பால் தான் இவங்களே வாங்கி துவைய போட்டுருக்காங்க. ஒரு குண்டோட பெரிய குண்டோட மாட்டுப்பால் தானே எல்லாரும் வாங்குவாங்க. பாக்கெட் பால் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை புரியல டக்கு, நீங்கள் மாட்டுப்பால் எனக்கு நான் என்ன ஆட்டுப்பாலில் போடுறாங்க இவங்க. அது ஓ பாக்கெட்டில் வாங்காமல் இங்கே இங்கே லோக்கலில் கறக்குறாங்களோ, அது இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. லோக்கலில் பால் வைக்கிற இடம் அம்மாப்பேட்டில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சிட்டி மாதிரிலாம் இல்லை. அது தயிர் சாதம் போயிடலாம். சாரி உண்மை என்னன்னா, தயிர் சாதம் வந்து நார்மல் சாதத்தோட சூட சாதத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது செட் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வயிறு போய் எடுக்கிறான் என்ன வந்து ஒரு ரைஸ் 40 40 எத்தனை 40 3 40 4 40 4 40 அது 4 40 வைங்க, 120 இது 70 200 தான் பில்லு வைக்கிறேன் கட்டிக்கலாம். ரெண்டு பேர் பெருசா பிள்ளையா இருக்கு. அதுவே என்ன அவர் சாப்பிட வச்சுட்டாரு. சரி தயிர் போயிடலாம். தயிர் இங்கே பாருங்களேன், நான் பாயாசுக்கு போயிட்டேன். பாயாச சரி இருங்க, தயிர் முடிச்சிருவோம். தயிர் கூட என்றைக்குமே பீட்ரூட் நல்லாயிருக்கும், என்ன கலர் மாறிடும். வெறும் தயிரை முதல்ல சாப்பிடுவோம். தயிர் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா கெட்டியா இருக்கு. உப்பு ஆட் பண்ணும். உப்பு போட மனம் இல்லை. எப்படி டேஸ்ட் வரும் அதான் எங்களோட டேஸ்ட் டேஸ்ட் சொல்லணும் பாருங்க. உப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது இருக்கக்குள்ளே அது நமக்கு பெருசாக தெரியாது, ஆனால் இல்லாதக்குள்ளே தான் நம்ம குறை சொல்லுவோம். உப்பு இல்லைன்னு உப்பு இல்லா பண்ணும் உப்பு அப்படி இல்லைன்னா, இப்போ நீ உப்பு போடாதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த காலத்துலலாம் உப்புலாம் எல்லாத்துலையும் இருந்துச்சு, நம்ம அதை பெருசாக பேசலை. ஆனால் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உப்பு இல்லைன்னா அதை நம்ம பெருசாக பேசுவோம். இல்லாதக்குள்ளே தான் அரும்பு தெரியுங்கிறது உப்பு ஒரு எக்ஸாம்பிள். எல்லாமே கரெக்டாக இருக்கும், டக்குன்னு பார்த்தா உப்பு மட்டும் இருக்காது. நீங்கள் உப்பு ஆட் பண்ணிடுவோம் முதல்ல. நம்ம உப்பு போட்டாடி தயிரில் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே குடிக்கலாம் போல. அதை வாங்கி வச்சுக்குவோம், அதையும் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப நானே சாப்பாடு உட்காந்து சேலஞ்ச் பண்ணலான். பன்னீர் பன்னீர் ஓகே முடிச்சாச்சு. வேறு எதாவது ஃபைனல் டிச்சுருக்கா? மிச்ச ரைஸ் தான் சாப்பிட்டு. மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் வாங்கி, இல்லை இருக்கிற ரைஸ்க்காக கொஞ்சம் ஒத்த குழம்பு வச்சு சாப்பிடுவோமா? ட்ரை பண்ணேன் தான், இங்கே தான் வத்த குழம்பு இருக்கு. நான் அவ்வளோதான், என்னால் முடியாதுப்பா. அப்பா அவ்வளோதான், எல்லாத்தையும் அப்படியே முடிச்சிடலாம். ஸோ சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு எது பெஸ்ட்டுன்னா சூடாக சாதம் வத்த குழம்பு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரிப்பா சாப்பிட்டதுல எதுப்பா சும்மா இது ஊர்கா சாப்பிடல. ஊர்கா ஊர்கா மாகா ஊர்கா தயிர் சாதத்தை சாப்பிடுவோம். இங்கேதான் இருக்குது, நான் அதை அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சாப்பிட்டதுல எனக்கு பெஸ்ட்டுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூடாக சாதம் மொத்த குழம்பு. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு வந்து பருப்பு சாதம். பருப்பு சாதம் சாப்பிட்டதுல இல்லைப்பா, இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு. பொரியலுமே எல்லாமே நல்லா இருந்தது. ஆனியன் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணதுனால வந்து எல்லாமே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கு. எனக்கு சாப்பிட்டதுலேயே இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்கிறது காளான் பிரியாணி. ஏன்னா நல்லா இருந்தது, பட் வந்து நிறையா அந்த பட்டெல்லாம் வரதுனால அதோடய ஃப்ளேவர் தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ப்ரோ? சுமாராக இருந்த டிஷ்னா இது காளானா, காளான் பிரியாணி. ஸோ அவ்வளோதான், இந்த ரிவ்யூ பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கோம். அது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு தள்ளுவண்டி கடை இல்லை ரோட்டில் தான் உட்காந்துட்டு சாப்பிட்ணும், எதுனாலும் பரவாயில்ல.
அந்த மாதிரி ஏதாவது கடை இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தது அந்த கடையும் போய் கவர் பண்ணுறோம். இந்த கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வந்து சாப்பிட்டு பாருங்கள். பியூர் வெஜ்ஜு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சாயந்தரம் சைனீஸ் ஐட்டம்லாம் இருக்கும், அது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் அதுலேயும் வெஜிடேரியன் தான். ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம் ரிவ்யூவை. இது கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது, வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி தலைவலையில் போட்டு உட்காந்து சாப்பிட்றோம். இப்போலாம் அதிகமாக வீட்டில் எதுவும் படைக்கலாம் சாப்பிட்றது இல்லை, வெளியே எங்கேயும் போகிறது இல்லை. அதாவது இந்த மாதிரி படையலுக்கு இதெல்லாம் முடிச்சுக்கலாம், சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஏன் போகிறதுலே தெரியுது. இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் சாப்பிட்ணும், எனக்கு கண்ணு முன்னாடியே இருக்குது.